பொருள் யாருக்கு சேர வேண்டும் என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்க. பண்புள்ளவனுக்கு பொருள் சேர வேண்டும், அவன் புண்ணியவனாக வேண்டும், அதுவே நமது ஆசை. பண்புள்ள மக்கள் புண்ணியம் சேர பொருள் சேர வேண்டும், அவர் ஒரு புண்ணியம் செய்து ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ள வேண்டும். வாருங்கள் வாருங்கள், அகத்திய சன்மார்க்க சங்கத்தில் வந்து மேற்கொள்ளும் அறப்பணிக்கு தொண்டு செய்து ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ளுங்கள். இந்த சங்கத்தில் தொண்டு செய்ய வாய்ப்பு அடித்த மக்கள் அத்தனை பேரும் ஞானியாவார்கள். ஆகவே ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ளுங்க விரும்புகிறவர்கள் வாருங்கள் வாருங்கள் அகத்திய சன்மார்க்க சங்கத்தில் வந்து பொருளுதி செய்யுங்கள். முடிந்த அளவுக்கு உடல் உழைப்பு கொடுங்கள். பொருளுதி செய்யறவர்கள் பொருளுதி செய்யலாம், உடல் உழைப்பு தரவு கூட உடல் உழைப்பு தரலாம். அல்லை என்றால் இந்த சங்கத்தால் இன்று வாழ முடியும் நினைக்கலாம். ஆகவே இந்த சங்கம் தான் உலகத்துக்கு வழிகாட்டப் போகுது. வருகின்ற வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ஞானசித்திர காலம் தோன்றுகிறது. வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ஞானசித்திர காலம் ஆரம்பமாகுது. அந்த காலத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய வல்லமை அகத்திய சன்மாசகன் தொண்டர்களுக்கு உண்டு. ஆகவே வருங்காலம் மிக நல்ல எதிர்காலம் உண்டு. ஞானசித்திர காலம் ஆரம்பித்து தான் மாத கணக்கு சொல்லிடுறேன். வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ஞானசித்திர காலம் ஆரம்பமாகும் என்று பாண்டிச்சேரி சூடுமலம் வந்துள்ளது. ஆகவே வாய்ப்பை பயன்படுத்தி ஜென்மத்தை கிடைத்தவர்கள் சொல்லி இது நேரம் வரையிலும் நான் பேசியதில் சில குறைகள் இருக்கலாம். ஏனென்றால் நான் போதிய கல்வி இல்லாதவன், கல்வி இல்லாதவன். நான் பேசியதில் சில தவறு இருக்க தான் செய்யும். கட்டு வந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன். நான் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.